மேக் ஷோர் பண்ணுங்க உள்ளுக்குள்ள முள் இல்லைன்னு சொல்லி முள்ளை ரிமூவ் பண்ணுறதாக்கு முயற்சி செய்யுங்க. அதே நேரத்தில் வந்து ஸ்கேல் வந்து இந்த பின்பக்கத்தில் வந்து ஸ்கேல் எல்லாம் இருக்குது பாருங்கள், செதில் எல்லாம் இருக்கும், செதில் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணும்போது தான் லைட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எதாண்டி இருக்குது, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் செதில் எல்லாம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் டிஷ்யூவில் நல்லா துடைச்சி கொள்ளுங்க, ஈரமாக இருந்துச்சு கழுவும் போது ஓட்டையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா டிஷ்யூவை வச்சு கிச்சன் டவலை வச்சு நல்லா துடைச்சி டேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் முதல்ல இதில் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அதிக சால்ட் போடுறேன் இல்லை, பட் சாமன் ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டை கரெக்டாக போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பக்கம் போட போகிறேன், அந்த காரணத்தெல்லாம் இதான் அந்த ஒரு சைடில் அளவாக போடுறேன். மற்றது பிளாக் பேப்பர் போடுறேன். பிளாக் பேப்பர் வந்து பாருங்கள் நர்மாரான்னு சொல்லி அடித்தால் தான் போடுறோம், தூள் போடையில் இது போட்டால் தான் இந்த ஒரிஜினல் அந்த டேஸ்ட் பெறும் அந்த வாசம் பெறும். அந்த சாப்பிடும் பொறிக்கும் போது உங்களுக்கு ரோஸ் பண்ணி எடுக்கும்போது வேற வந்து கரெக்டாக. ஸோ நான் பேனில் இதை குக் பண்ண போகிறேன். இப்போ அடுத்த பக்கம் வந்து பாருங்கள் ஸ்கின் எல்லாம் மடிவா ஸ்கேல் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. எங்கன்னு சொன்னால் கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஸ்கேல் அல்லது முள்ளு உள்ளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதால் தான் நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்கொள்ளணும். நான் சால்ட்டும் போட போகிறேன். ரைட், இப்போ நான் இதை ஊறுறதுக்காக செட் அசைட் பண்ண போகிறேன். செட் அசைட் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் சாஸ் வந்து எப்படி செய்கிறேன் சேர்த்து காட்ட போகிறேன். லெட்ஸ் டூ திஸ். முதல்ல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண போகிறேன், பட்டர்லாம் பொரிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஆயில் வந்து என்ன ரீசன்னு சொன்னால் இல்லாட்டி ஸ்டிக்கியாக பேர்ன் பண்ணி போட்டோன்னு. ஸோ அந்த தட்ஸ் அ ரீசன். நான் முதல்ல பட்டர் போடுறேன், ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்லைஸாக இவங்க சோப் பண்ணி இருக்கிற ஒனியன் சின்ன சின்ன பீசஸாக அப்படி வெட்டுங்க. இப்போ கார்லிக் சின்ன ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. கூட வந்து நல்லா தூளாக வெட்டி கொடுங்க. ஸோ குயிக்காக வரும் அதே நேரத்தில் அதன் வாசம் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல. ஒன்று ரெண்டு துண்டாக கிடந்துச்சதுன்னா எல்லாத்துலேயும் ரெண்டாவது ஒரு பக்கம் மட்டும் கறி இருக்கும் அதை வந்துருக்காது. ஸோ தட்ஸ் அ ரீசன் வந்து. இப்போ டபுள் க்ரீம் வாங்கியிருக்கேன் பாருங்கள், ஒரு கண்டெய்னரில் இந்த அளவுக்கு விடுங்க டபுள் க்ரீமு. ஸோ இப்போ என்ன சொல்லுறதுனா அந்த சோட் பண்ணுறதுக்காக வந்து அப்படியே எல்லாம் வற்றி இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். ஸோ ஐம் கோயிங் டு லெட் இட் குக் லிட் விட் ஃபர்தர். எல்லாம் குக் பண்ணி நல்ல ஒரு திக்காக வரும். அந்த திக்காக வரும்போது தான் நாங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு லீவ் இட் ஒரு 5 to 6 minutes அப்படியே விட போகிறேன். நல்லா சோட் பண்ணி கொஞ்சம் லோ ஹீட்டில் கொஞ்சம் லீட்டர் ஹொட்டை குறைச்சி போட்டு அப்படியே குக் பண்ண விட போகிறேன் அந்த டேஸ்ட் வர்றதுக்காக. இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன் இந்த டேஸ்ட்டை கொண்டு வரது கரெக்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா வந்துட்டுது, க்ரீமியாக வந்துருக்குது. இப்போ கொஞ்சம் டைம் இந்த லீவ்ஸ் வந்து நல்ல ட்ரை வந்து அதை ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு அரோமா கொண்டு வரும் வந்ததுக்கு ஒயிட் சாஸுக்கு. பிறகு பார்ஸ்லி பாருங்கள் இதுன்னு ட்ரை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷும் போடலாம். நான் வந்து ட்ரை ஆட் பண்ணுறேன். தட்ஸ் இட். நான் இப்போ இதை செட்டை சைட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபிஷ்ஷை ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி செய்து காட்டுறேன். நல்லா பேன் வந்து ஹொட் ஆனால் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி கொடுங்க. பண்ணிவிட்டு அப்படிவா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. பிறகு ஸ்கின் பகுதியை முதல்ல கீழே மாதிரி செய்யுங்க. சூப்பர்பா லைட்டாக மூவ் பண்ணி விடுங்க. சின்ன சிலோட ஸ்டிக்கியாக இருக்குது, நான் ஸ்டிக் வேர் வந்து. ஸோ சன்லைட்லி இந்த ஸ்கின் வந்து ஒட்டாது, மற்ற பகுதி லைட்டாக ஒட்டுறது வாய்ப்பு இருக்குது. எண்ணெயை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். ஸோ லெட் இட் பி குக் அண்ட் யா நான் திரும்பி வரும் போது
அரவாசி பகுதியை பாருங்கள், கீழே அப்படியே அரவாசியாக வெந்து வந்துட்டுது. ஸோ நான் அடுத்த பக்கம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபுல்லி குக். பாருங்க நல்லா வந்து வந்துட்டுது. ரொம்ப பண்ண போகிறேன். ஸோ அடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி ஒயிட் சோஸை வந்து இதில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். டெஸ்ட் டு திஸ். இப்போ லைட்டாக லெமன் ஆட் பண்ண போகிறேன் அந்த ஃப்ளேவரை கொண்டு வரதுக்காக ஃபிஷ்ஷுக்கு மேலே. நீங்கள் ஆரம்பத்துலேயும் விட்டு குக் பண்ணலாம், பட் இப்போ லேட்டாக விடும்போது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து வந்துட்டு இருக்கும். நீங்கள் லைட்டாக பிசில் Let me see how it is going to be. Wow, look at this. Really nice. Really nice one. Sauce vandu apdiye illa oori and the lemon vittadhu adhu color taste double cream and the garlic ellam oori super ah irukku. Neengal try panni paarenga. Try panni ungala comments podunga. Please don't forget to subscribe to my channel. Thank you for watching the video.